உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொண்ணே, மாமியாருங்க மருமகளா பார்க்காம மகளா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என் தங்கச்சி தேவிய மருமகளா கூட பார்க்கல. ஆஃப்டர் ஆல், நகைக்காக வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிருக்கா. இங்க பார் வேதவல்லி, பணம் நகை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத விட மத்தவங்களோட உணர்வுக்கு முக்கியத்துவம் கூட, அதுதான் பெரிய மனுஷத்தன்மை. சொல்லுமா, அவங்க உங்க தங்கச்சியா இருக்கலாம், அதுக்காக எங்க முன்னாடி அவங்க எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. பாத்தியா வேதவல்லி, தேவிய நீ மருமகளா கூட நினைக்கல, ஆனா அவ உன்னை அம்மாவாவே ஏத்துக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட தங்கமான பொண்ண நீ தங்க தட்டுல வச்சு தாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டியே. அம்மா மன்னிச்சிருங்க, குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பு எங்க சைட்லயும் இருக்கு. என்னோட பையன் மூர்த்தி போலி நகையை மாத்தி வச்சதுனாலதான் சம்பந்தி அம்மா எங்க மேல அவ்வளவு கோவமா இருந்தாங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். ஏன் உங்க பிள்ளை இப்படி இருக்காரு, அவரை திருத்த மாட்டீங்களா? குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படி ஒரு தப்ப பண்ணலாமா? பாவம் கயல், அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனால இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாம இருக்கலாம்ல. அம்மா அப்படியெல்லாம் இல்ல, அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, அவன் திருந்திட்டான். சொந்தமா தள்ளுவண்டி கடை வச்சிருக்கான், எப்படியும் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படியோ அவர் நல்லவரா திருந்தி வந்தார்னா சந்தோஷம்தான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கே, தேவிய உங்க வீட்டுல இருந்திருக்கவே விட்டுருக்க மாட்டேன், உடனே இங்க வரவழைச்சிருப்பேன். நான் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி வேதவல்லி கேப்பா. கேப்ப இல்ல வேதவல்லி, இனிமே தேவிய நீ மகளாதான் நினைக்கணும். இதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? சரிங்கக்கா. தேவி அத்தை, இது ஓ வீடு, நீ பொறுப்பா நடந்துக்கும். அத்தை மாமாவை நீ தான் கவனிச்சுக்கணும். முக்கியமா உன் புருஷனை நீ நல்லபடியா பாத்துக்கணும். புரியுதா? புரியுதா. குட். விக்னேஷ், விக்னேஷ். பெரியமா, உன் பொண்டாட்டி வந்தாச்சு, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பெரியமா, உங்களாலதான் இப்ப தேவி என் கூட இருக்கா. இதே சந்தோஷத்தோட நான் குடுக்கற விருந்துக்கு நீங்க தவறாம வந்துடணும். கண்டிப்பா பெரியமா. ஓகே. தேவி இங்க சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய கனவு. இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னு அந்த கடவுளுக்கும், நான் கடவுளா நினைக்கிற என் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். தொலைஞ்சு போன என் தங்கச்சி தேவியோட வாழ்க்கை இன்னைக்கு உங்க மூலமா திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் தான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். என்ன கையில் இது? நாம எல்லாரும் ஒரே குடும்பம், குடும்பத்துக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறதா? இல்ல மேடம், நீங்க இப்படி வந்து தேவிக்காக பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எப்படி அந்த 30 பவுன் நகைய போடுவேன், எப்போ தேவி அவ புருஷனோட வாழ வைப்பேன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டேதான் மறந்தேன். தங்கச்சி வாழா வெட்டியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத எந்த அக்காவாலதான் தாங்கிக்க முடியும். அதனாலதான் நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்ன.
ஆமா பெரியத்த, என்னால என் அக்கா கஷ்டப்படுறத கிட்ட இருந்து பார்க்க முடியல. எனக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி ஊஞ்சி போயிட்டாங்க. கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க அவங்க பட்ட பாடு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த நகை பிரச்சனை வேற. ஒரு கட்டத்துல எனக்கு செத்துலாம் போல தோணுச்சு. உலகத்துல எந்த ஒரு தங்கச்சியும் அக்காவுக்கு எப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டா. அந்த அளவுக்கு என்னால கையில அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏய் ஃப்ராடுகளா, என் அக்கா முன்னாடி நீலி கண்ணீர் வடிச்சு என்ன மாட்டி விடுறீங்களா? இருக்குடி உங்களுக்கு. வேதவல்லி, இப்படியா ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்துவ? நீ பண்ணதெல்லாம் நினைச்சா எனக்கு ஜீரணிக்கவே முடியல. மா ப்ளீஸ், அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலம்மா. எங்க 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 மனசு கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான். அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாமா? ஓகே ஓகே, நடந்ததெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கயல், இனிமே உன் தங்கச்சி இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருப்பா, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன வேதவல்லி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி, அப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. வரட்டுமா விக்னேஷ்? வரேன் தேவி. விக்னேஷ், போட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். தேவிய நல்லா பாத்துக்கோங்க. நகை போடலன்னு அந்த கோவத்துல தேவிய காயப்படுத்தாதீங்க, பாவம் அவங்க.